ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூணு வகையான உருளைக்கிழங்கு கறி. முதல்ல நம்ம பார்க்க போகிறது கொத்தமல்லி உருளைக்கிழங்கு கறி. இதுக்கு தேவையான பொருட்கள்: மசாலா அரைப்பதற்கு 3 பச்சை மிளகாய், 1/4 கட்டு கொத்தமல்லி தழை, 1/2 கப் சின்ன வெங்காயம், 1 லவங்கம், சின்ன சைஸ் பட்டை 2, 2 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு. தாளிப்பதற்கு நெய் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், பெரிய வெங்காயம் 1/2 கப், ஏலக்காய் 1, வேக வைத்த உருளைக்கிழங்கு 1 கப், தயிர் 1 ஸ்பூன். ஒரு மிக்சி ஜாரில் 3 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, 1/4 கப் பெரிய சின்ன வெங்காயம், 2 பட்டை, லவங்கம், கொத்தமல்லி தழை, தேவையான அளவு உப்பு, இதை சேர்த்து மிக்சியில் முதல்ல ட்ரையாக அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மசாலா அரைச்சிக்கோங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டு, நெய் காஞ்சதும் ஒரு ஏலக்காய் சேர்த்து, கூட 1/2 கப் பெரிய வெங்காயம் சேர்த்து, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஃப்ரை ஆன உடனே அரைச்ச கொத்தமல்லி விழுதை இதோடு சேர்த்து 1 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாவில் இருந்து நெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா நல்லா கொதிச்சு வந்ததும் வேக வச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டு நல்லா கொதிச்சு வந்ததும் எடுத்துக்கோங்க. இந்த கொத்தமல்லி உருளைக்கிழங்கு கறி தயிர் சாதம், ரசம் சாதம், தோசை, சப்பாத்தி, இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். அடுத்தது வறுத்த உருளைக்கிழங்கு கறி. இதுக்கு தேவையான பொருட்கள்: 2 உருளைக்கிழங்கை நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருங்க. 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள். ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து, இதோட நறுக்கி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட ஒரு டம்ளர் தண்ணி, அதாவது 100 ml இருக்கிற மாதிரி தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு தண்ணி ஃபுல்லும் வத்துற வரைக்கும் உருளைக்கிழங்கை வேக வச்சுக்கோங்க. தண்ணி வத்தி நல்லா உருளைக்கிழங்கு வெந்ததும் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. இது ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். அடுத்தது உருளைக்கிழங்கு கறி. இதுக்கு தேவையான பொருட்கள்: வேக வச்ச உருளைக்கிழங்கு 1 கப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 கப் தேங்காய், 1 கப் பெரிய வெங்காயம், 3 நறுக்கின பச்சை மிளகாய்,
கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, அரை ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் எலுமிச்சம்பழ ஜூஸ். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து, கடுகு பொரிஞ்ச உடனே 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு, 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து, அதோட 1 கப் பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும் வேக வச்ச உருளைக்கிழங்க சேர்த்து, 1/4 கப் தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து அடுப்பை அணைச்சிட்டு, 1 ஸ்பூன் எலுமிச்சம்பழ ஜூஸை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சிம்பிளான உருளைக்கிழங்கு கறி சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். இந்த 3 உருளைக்கிழங்கு கறியும் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.